அரசாங்கம் நிறைந்திருக்கின்ற அளவிலே திரண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கிலே திரண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஏறத்தாழ 2 மணி நேரமாக நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு சில நிமிடங்களில் என் உரையை முடித்து விடுவேன். காலத்தின் அருமை கருதி பேச வேண்டும். அங்கே மகளிர் தரப்பிலே இன்னும் கலகலப்பு சத்தம் அதிகமாகிவிடுமோ என்று எண்ணினேன். அப்படி ஒன்றும் அதிகமாகவில்லை. ராயபுரம் ரஹமத்துல்லாவில் பிரியாணியின் மனம் வந்துமா? இன்னும் எழுந்து போகாமல் இருக்கிறார்கள். அவர் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவர். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி அவ்வளவு கட்டுக்கோப்பாக நம்முடைய சென்ட்ரல் நிசார் நடத்துகிறார். அவருடைய சென்ட்ரல் வீசுகிறவருடைய பேச்சிலே, அவர் நன்றி உரையிலே பொதிகை தென்பொதிகை சென்ட்ரல் தமிழ்கிறது. எழும்பூரின் சிறப்புகளை வரிசைப்படுத்தினார். இத்தனை சிறப்புகளா தாயகம் அமைந்துள்ள எழும்பூருக்கு என்று நான் திகைத்து போய்விட்டேன். அந்த இல்லத்தின் அனைத்து திருமணங்களையும் நான் நடத்தி வைத்திருக்கிறேன். அவர் தம்பியின் திருமணத்திற்கு நான் தலைமை ஏற்றேன். அவரது மகன் திருமணம் இங்கேயே நடைபெற்றது, நான் தலைமை ஏற்றேன். அவரது தலைமகள் திருமணம் நான் தலைமை ஏற்றேன். 2வது மகள் திருமணம் நான் தலைமையேற்றிருக்கிறேன். அந்த குடும்பத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு கிடைக்கிறது என்றால் அந்த பேச்சினை பெறுகின்ற அந்த வாய்ப்பினை வழங்குகின்றவர் அந்த இயக்கத்துக்கு எவ்வளவு முக்கியமாக இருப்பார். அவர் உயிரோட்டமாக இருக்கிறார். எழும்பூரிலே தாயகம் திகழ்கிறது என்றால் தென்றல் நிசார் அங்கே இருப்பது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண். இங்கே இன்னொன்றை கவனிக்க வேண்டும். நம்முடைய பேராசிரியர் கண்ணியத்துக்குரிய ஜபாகருல்லா அவர்கள் மிக அருமையான கருத்தை சொன்னார்கள். மணமகள் ஒப்புதல் இல்லாமல் திருமணம் நடக்காது. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் தெரிந்து கொள்ள வேண்டும், மணமகள் குடும்பத்தார் ஒப்புதல் இல்லாமல் நடக்க முடியாது என்பதை விட மணமகளின் ஒப்புதல் இல்லாமல் திருமணம் நடக்காது. ஒப்புதலை கேட்டு பதிவு பெற்ற பிறகுதான் வந்து மணமகனிடத்திலே ஒப்புதல் கேட்கிறார்கள். ஆக சமத்துவம் எந்த அளவிலே நிலைநாட்டப்படுகிறது, சொத்திலே பங்கு உண்டு என்று இஸ்லாம் வரையறுத்திருக்கக்கூடிய உண்மையையும் எடுத்து சொன்னார்கள். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இவை சொன்னாலே போதும் என்று நபிகள் நாயகம் தன்னுடைய மகளுக்கும் மருமகன் மாவீரர் அளிக்கும் கூறியதை பல திருமண விழாக்களிலே நான் எடுத்து சொல்லி இருக்கின்றேன். இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் அச்சத்திலே இருக்கிறார்கள், கலக்கத்திலே இருக்கிறார்கள், பயத்திலே இருக்கிறார்கள். நான் 3 நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் பேசினேன். மறுநாள் சரத்பவார் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி வந்தனா என்னிடத்தில் வந்து, உங்கள் பேச்சு என் கண்களிலே கண்ணீரை வரவழைத்து விட்டது, இருதயத்திலே இருந்து பேசினீர்கள், உருக்கமாக பேசினீர்கள் என்று சொன்னார். அங்கே இஸ்லாமியர்கள் எப்படி தாக்கப்பட்டார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட கொடுமைகள் இழைக்கப்பட்டன, உயிருக்கு எப்படி போராடினார்கள், ஒரு குடும்பமே அழிந்து போற அந்த காட்சியின் 18 நாள் குழந்தை அதை சொல்லி ஆனால் ஒன்றை சொன்னேன். இந்த இருண்ட வாரத்திலே ஒரு ஒளி குழம்பு, there is a silver lining in an otherwise dark horizon. இருண்ட வாரத்திலே ஒரு ஒளி குழம்பு. இவ்வளவு தாக்குதல் நடைபெற்றாலும் எண்ணற்ற இந்து குடும்பங்கள் இஸ்லாமியர்களை அரவணைத்து பாதுகாத்துக் கொண்டன. தங்களுக்கு ஆபத்து வந்தாலும் கவலை இல்லை என்று அந்த இஸ்லாமிய குடும்பங்களை அரவணைத்து உணவளித்து பல நாட்கள் பாதுகாத்துக் கொண்டன. அதே போல
பயத்தில் அடுக்கி வந்த இந்துக்களை இஸ்லாமிய குடும்பங்கள் அரவணைத்து தங்கள் வீட்டுக்குள்ளே வைத்து பாதுகாத்துக் கொண்டன. இதுதான் இந்த நாட்டினுடைய பெருமை. எங்கோ ஒரு சிலர் வன்முறையில் ஈடுபட்டாலும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒருவரை ஒருவர் அரவணைத்து செல்லுகின்ற அந்த பாங்கு இருக்கிறது. அது நீடிக்க வேண்டும், அது நீடிக்க வேண்டுமானால் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வங்க கடலிலே தூக்கி எறியப்பட வேண்டும். நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அது தூக்கி எறியப்பட வேண்டும். நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அது அகற்றப்பட வேண்டும். எனவே இஸ்லாமிய மக்கள் அச்சத்தில் இருப்பதற்கு காரணம் இருக்கிறது. அடுத்த ஆபத்து பொது சிவில் சட்டம், அதை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி, இந்துத்வா சனாதன சக்திகள் அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ராஜ்யசபாவிலே தனிநபர் மசோதாவாக கொண்டு வந்து அதை நிறைவேற்றிவிட்டார். பிறகு லோக்சபாவிலே சட்டமாக்குவதிலே கஷ்டம் இருக்காது, அதையும் நிறைவேற்றிவிட்டார். சந்தடி சாக்கில் யாரும் கவனிக்காத வேளையில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து விட்டார். அதை விட விபரீதம் ஒன்று இருக்க முடியாது. இரத்த கடலிகள் விளையும், நாடு துண்டுதுண்டாகும், இந்தியாவிலே ஒற்றுமை இருக்காது, இந்தியா என்கிற இந்திய நிலப்பரப்பு இருக்காது. அதனால் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என அழைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு ராஜ்யசபாவிலே ஒரு பாரதிய ஜனதா கட்சி எம்பி ஒரு மசோதா கொடுத்திருக்கிறார். மூன்று வாரத்துக்கு முன்பதாக அது வர போகிறது என்று தெரிந்து குலாம் நபி ஆசாத்திடம் போய் நான் சொன்னேன். அப்படியா என்றார். அப்படி ஒன்றும் அரசாங்கம் திட்டமிடவில்லையே என்றார். தனிநபர் மசோதாவாக கொண்டு வருகிறார். அவர்கள் அதை நிறைவேற்றிவிட்டால் மக்கள் சபையில் நிறைவேற்றுவார்கள், அது சட்டமாகிவிடும். இதை தடுத்தாக வேண்டும். இதைத்தான் ராஜ்யசபாவிலே முன்பு கொண்டு வந்த போது கண்ணியத்திற்குரிய மனத்துள்ளவர்கள் நானும் எதிர்த்ததை முன்பு சொல்லி இருக்கிறேன். தனிநபர் மசோதாவை தான் நாங்கள் எதிர்த்தோம். அதே போல அன்றைக்கு என்னாய்த்தென்றால் இப்பொழுது விஷ பரீட்சை வேண்டாம் என்று கருதி அவரை அந்த நேரம் பார்த்து வெளியே போக சொல்லிவிட்டார்கள் அந்த உறுப்பினரை. அதற்கு முன்பாகவே நான் எழுந்தேன், இந்த தனிநபர் மசோதா அறிமுக கட்டத்தில் எதிர்க்கிறேன் என்று. அவர்தான் இல்லையே என்றார்கள். நேற்று முன்தினம் அவர் இருந்தார், மீண்டும் பட்டியலிலே பொது சிவில் சட்டம் தனிநபர் மசோதா அறிமுகப்படுத்தப்படுகின்ற பட்டியலில் இருந்தது. நான் காலையிலே போய் குலாம் நபி ஆசாத்திடம் சொன்னேன், தம்பி திருச்சி சிவாவிடம் சொன்னேன், கம்யூனிஸ்ட் தோழர்களிடம் போய் சொன்னேன், இங்கு நாம் நிறைவேற்ற விடக்கூடாது. இது இங்கே நிறைவேறிவிட்டால் கடைசியிலே இங்கேயே பார்ப்பதிவிட்டோம் என்று மக்கள் சபைக்கு கொண்டு போவார்கள் என்று. நல்ல வேளையாக அவர் இருந்தார், ஆனால் எழுந்திருக்கவில்லை. அவர் திருச்சி சிவாதான் சபையினுடைய தலைவர் நாற்காலியில் அமர்ந்திருந்தார், வைஸ் சேர்மன் பேனல்ல. அவர் மெம்பர் நாட் பிரசன்ட், அது மெம்பர் எழுந்திருக்கவே என்ற பேரை கூப்பிட்டார், எழுந்திருக்கல, மெம்பர் நாட் பிரசன்ட். அடுத்த பெயரை அழைக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் அவர்கள் திட்டத்தை சொல்லுகிறேன், எப்படியும் அவர்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முயற்சிப்பார்கள். இந்துக்களிலேயே பல பிரிவுகள் இருக்கின்றன. திருமண முறை, சொத்துரிமை, பார்சிக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், சமணர்கள் இருக்கிறார்கள். கல்யாண முறை மட்டுமல்ல, சொத்துரிமை, பாகப்பிரிவினை, பல்வேறு பிரச்சனைகளை உள்ளடக்கியதுதான் பொது சிவில் சட்டம். அது பற்றிய முழு குறிப்புகளையும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களிடம் கேட்டேன், எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள்.
ஒரு 200 பக்கத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதை படித்து பார்த்த பொழுது எனக்கே தலை சுத்தியது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா இதிலே? இதை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார்களா? ஆகவே இந்த கட்டத்தில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு பகுதியாக கை வைத்து மத்திய பிரதேசத்தை இன்றைக்கு காலிலே போட்டு உருட்டி விளையாடுகிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஒவ்வொரு மாநிலமாக கை வைத்து வருகிறார்கள். தெற்கே தக்காணத்துக்கு தெற்கே தமிழ்நாடு ஒன்றுதான் தலைஞ்சி வந்திருக்கிறது, எதிர்க்கிறது, மத்திய அரசுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது. அருமையான சகோதரர் தளபதி ஸ்டாலின் தலைமையில் இந்த அணி மிக வலுவாக இருக்கிறது. நாடாளுமன்றத்திலும் பட்டு தோல்வி அடைந்தார்கள். தெற்கே நாம் ஒருவர் தான் பாக்கி. ஆக இங்கும் இதை தகர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட நோக்கத்திற்கு செல்வார்கள். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் ஒற்றுமையாக இருப்போம். இங்கே பிளவு கிடையாது, இந்து முஸ்லிம் என்ற வேற்றுமை கிடையாது. அப்படிப்பட்ட வேளையில் இந்த மணமக்களுக்கு மணமகனுக்கு சொன்னேன், மணமகளை எப்போது ஒப்புதல் பெற்றுவிட்டு வந்தார், புன்சிரிப்போடு வந்தார், மகிழ்ச்சியாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த நிமிடத்தில் இருக்கிற மகிழ்ச்சி என்றால் 100 ஆண்டு கடந்து தொடர வேண்டும், 100 ஆண்டு தொடர வேண்டும். காவிரி மணலிலும் வாழியே என்று சொல்வதை போல காவிரி மணலிலும் 12 நாள் நீங்கள் வாழ வேண்டும். நீங்களுடைய வாழ்க்கை உங்கள் பெற்றோருக்கு பெருமை நேடி தர வேண்டும். மணமக்கள் நீடூழி வாழ்க என வாழ்த்தி அமைதியாக அமர்ந்து இந்த உரையை கேட்ட பெருமக்களாகிய உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்து சென்ட்ரல் நிசார் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாசற்ற மாணிக்கம் எங்கள் கட்சிக்குள் கிடைத்த பிறர்க்கரிய சொத்து. அந்த குடும்பத்து நிகழ்ச்சிகளே கலந்து கொள்வது என் கடமை. நன்றி, வணக்கம்.